தைப்பொங்கல் கொண்டாட்டத்தின் போதும் பூஜையின் போதும் மிக முக்கிய இடம் வகிப்பது கரும்பு. தைத்திருநாளுக்கு இன்னும் ஒரு சில தினங்கள் மட்டுமே உள்ள நிலையில் விருதுநகர் அருகே உள்ள முருகநேரி கிராமத்தில் கரும்பு பயிரிட்ட விவசாயிகள் அறுவடை பணியை தொடங்கினர். சித்திரை மாதம் விதைக்கப்பட்டு மார்கழி மாதம் அறுவடை செய்யப்படும் கரும்பு அந்த பகுதியில் 2 ஏக்கர் அளவில் பயிரிடப்பட்டு அறுவடை செய்யப்பட்டது. அதன் அறுவடை பணி இன்று தொடங்கியது. இந்த ஆண்டு மழையின் காரணமாக கரும்பு நல்ல விளைச்சல் தந்திருப்பதாகவும் இதனால் லாபம் கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தும் உள்ளனர். 1 ஏக்கர் ஒன்றுக்கு சுமார் 800 முதல் 1000 கட்டு கரும்புகள் கிடைப்பதாகவும் இங்கு அறுவடை செய்யப்படும் கரும்பு ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சங்கரன் கோவில், நாகர்கோவில், தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் விற்பனைக்கு அனுப்பப்படுவதாகவும் இதனால் நல்ல லாபம் கிடைப்பதாகவும் கரும்பு விவசாயிகள் மகிழ்ச்சி அடைகின்றனர்.